உலகத்தில் மனிதர்களை வாழ வைப்பது அன்பு. ஒரு மனிதனை சீரழிப்பது எது என்றால் அதுதான் கோபம். கொடியது எது என்றால் கோபத்தைத்தான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து விடுமானால் அவனது அழகு, அறிவு, ஆற்றல் அத்தனை சிறப்புகளையும் அழித்துவிடும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். கோபத்துக்கு நான்கு பேர், கோபம், வெருளி, சினம், சலம். இந்த கோபம் அத்தனை கொடியது. ஒரு மனிதனிடத்திலே மனிதனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் என்ன என்றால், மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, ஆனால் மனிதனுக்கு தான் சிரிப்பு, புன்னகை, அன்பு செலுத்துதல், கருணை இதெல்லாம் உண்டு. இந்த கோபம் என்ற ஒரு கொடிய நோய் அது. காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய் என்று சொல்லுவார் திருவள்ளுவர். இந்த மூன்றும் இல்லாதவர் தான் அத்திரின்னு ஒரு முனிவர் இருந்தார். திரின்னா மூணு. இது மூன்று இல்லை, கோபம், வெகுளி, மயக்கம், காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் இந்த மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய். இந்த மூன்றும் இல்லாதவருக்கு அத்திரி முனிவர்னு பேர். அப்ப இந்த மூன்றை யார் விலக்கி விடுகிறார்களோ அவர்களுக்கு மனதில் அமைதி கிடைக்கும், முகத்தில் புன்னகை இருக்கும், உள்ளத்தில் பொங்கி எழுகின்ற அன்பு ஒரு மனிதனுக்கே இயல்பாக உடைய அந்த புன்னகை. இது ரெண்டையும் அழிச்சிடுமா கோபம் தான். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பெற என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். எவ்வளவு கொடியது பாருங்க அந்த கோபம். சரி, மனிதனுக்கு கோபம் வந்தால் அதனால என்ன லாபம்? இதுவரைக்கும் கோபம் வந்து சாதித்தவங்க யாரும் கிடையாது. அதனாலதான் கோபத்தை மிக கொடியதாக நமது முன்னோர்கள் அதை ஒதுக்கி வைத்தார்கள். உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது, உள்ளம் என்னும் சூரியனை கோபம் மூடுதுன்னார் கவிஞர் கண்ணதாசன். இப்ப கோபம் வருகிற போது உள்ளத்தின் உவகை கெடுகிறது, அறிவினுடைய நுட்பம் மழுங்கி விடுகிறது. அதனால ஆத்திரம் வந்தால் அறிவு போயிடும். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு என்று ஒரு பழமொழி கூட உண்டு. அதனால எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் எது வந்தாலும் எந்த நேரத்திலையும் கோபத்தை தவிர்த்து விடுவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆளுமைக்கு, மிகப்பெரிய வெற்றிக்கு அது வழிவுடையதாக இருக்கும். ஒரு பெண்ணனுடைய அழகு கர்ப்ப காலத்தில் கெடுமா? கர்ப்பத்தால் மங்கையனுக்கு அழகு குன்றும், கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம். ஒரு அரசன் இருக்கிறான்னா அமைச்சர்கள் சொல்றதை கேட்கணும், பல பேருடைய வார்த்தைகளை கேட்டுதான் அவன் ஆட்சி நடத்தணும். கேள்வி இல்லா அரசனால் உலகம் பாழாம், துர்புத்தி மந்திரியால் அரசுக்கு ஏனும், சொல் கேளா பிள்ளைகளால் குலத்துக்கு ஏனும், நற்புத்தி கற்பித்தால் அற்பர் கேளார், நன்மை செய்ய தீமையுடன் அயர்ந்து செய்வார், அற்பரோடு இணங்கிடில் பெருமை தாழும், அரிய தவம் கோபத்தால் அழிந்து போமே. இந்த பாட்டில் சிகரமாக வைக்கிறார் இந்த கோபத்தை. ஒன்றொன்றாக ஒன்று ஒன்று கெட்டு வருகிறது, கோபம் வந்தால் இது எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் அரிய தவம், அந்த காலத்தில் மகான்கள் முனிவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரம் ஆண்டு கூட கஷ்டப்பட்டு தவம் செய்திருப்பார்கள். கோபம் வந்து யாருக்காவது பிடி சாபம் அப்படின்னாருனாக்கா அவர் தவம் எல்லாம் போயிடுமா? அதான் அரிய தவம் கோபத்தால் அழிந்து போமே. ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு 1 கோடி ரூபாய் சேர்த்தான்,
அந்த 1 கோடி ரூபாயை சேர்த்ததை மறுபடியும் சேர்க்கணுமோ ஒழிய அந்த பணத்தை அழிப்பதற்கு அவன் பாடுபடக்கூடாது. அது போலதான் அவர்கள் தபோ நிதிகள், நிதினா செல்வம், சேர்த்த செல்வத்தை எப்படி சீரழிச்சுடக் கூடாதோ அது போல தவத்தையும் அழித்து விடக்கூடாது. இதுக்கு காரணம் என்னன்னா, கோபம்தான் ஒரு மனிதனை சீரழிக்கிறது. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, இல்லை பழைய பாடல்கள், ஒரு பிள்ளைன்னு தான் அந்த பிள்ளையை பெற்றது எதுக்காகன்னா கடைசி காலத்தில் பெற்றோர்களுக்கு அவன் உதவணும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அன்னம். ஒருவன் 2 நாளாக பட்டினி கிடக்கிறான், அவனுக்கு சாப்பாடு உடனே ஏதோ இருக்கின்ற உணவை போடணும். அந்த நேரத்தில் போய் இதை கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் பொன்னி அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் உட்காருங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், இதை கொஞ்சம் உட்காருங்க நான் போய் பதார்த்தம் வாங்கிட்டு வந்துடுறேன்னு 2 மணி நேரம் அந்த சமையல் பண்ணுறதுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் இருக்கிற கூழோ கஞ்சியோ அது எளிய உணவாக இருந்தால் கூட அந்த ஆபத்து நேரத்தில் பசிக்கு கொடுக்கிற உணவு தான் சிறப்பு. அரும் பசிக்கு உதவா அன்னம். கோபத்தை அடக்கா வேந்தன். வேந்தன்னு சொன்னால் இங்கே ராஜாக்களை மட்டும் எடுத்துக்கூடாது, தலைவன் எடுத்துக்கணும். அவன் வீட்டுக்கு தலைவனாக இருக்கலாம், ஊருக்கு தலைவனாக இருக்கலாம், ஒரு இயக்கத்துக்கு தலைவனாக இருக்கலாம், ஒரு கட்சிக்கு தலைவனாக இருக்கலாம், இல்லை நாட்டுக்கு கூட அவங்க தலைவர்களாக இருக்கலாம். இப்படி எந்தெந்த பொறுப்பிலிருந்து தலைமை பொறுப்பை யார் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு எது வரக்கூடாதுன்னா கோபம் வரக்கூடாதா. கோபம் வந்தால் அவங்க அந்த தலைமை பொறுப்பை ஒழுங்காக செயல்படுத்த முடியாது. அதனால தான் கோபத்தை அடக்கா வேந்தன், குருமொழி கொள்ளா சீடன், தாகத்தை தீரா தீர்த்தன், தரித்திரம் அறியா பெண்டி. அதான் வறுமை காலத்தில் கணவனுடைய வருவாய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி செலவு பண்ணணும். ஆனால் அவன் வறுமை இருக்கிற காலத்தில், வருவாய் குறைவாக இருக்கிற காலத்தில் அவங்க அதிகமாக செலவு பண்ணாங்கன்னா அது வீண். அதனால் தரித்திரம் அறியா பெண்டி, பாவத்தை தீரா தீர்த்தம். தீர்த்தம் என்பது பாவத்தை தீர்த்து வைப்பது, தாகத்தை தீர்ப்பது தண்ணீர், பாவத்தை தீர்ப்பது தீர்த்தம். அப்படி பாவத்தை தீரா தீர்த்தம் இப்போ சொல்லி வந்த இது 7 பயனில்லை எழுந்தானே. இது 7 இருந்தும் பயனில்லாததாகிவிடுமா. அதனால கோபம்தான் ஒரு மனிதனை சீரழிக்கக்கூடியது. எந்த சூழ்நிலையிலும் கோபம் வராமல் இருப்பதற்கு நாம் பழக வேண்டும். அதனால தான் 60 சினம் என்று சொன்னாங்க ஔவையார். 108 வருஷம் வாழ்ந்தார் மகாபாரத காலத்தில் தருமபுத்திரர். பாண்டவர்களில் மூத்தவராகிய தருமன் 108 வருஷம் வாழ்ந்தார். இந்த 108 வருஷத்தில் அவர் எத்தனை முறை கோபிச்சிட்டார் அப்படின்னு பாரதம் முழுதையும் நீங்கள் படித்து பாருங்க. 3 இடத்துல தான் கோபிச்சுட்டு இருக்கிறார், 3 முறை. 108 வருஷம் வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு ராஜாவாகிய தர்மராஜா 3 முறை தான் கோபிச்சுக்கிட்டாராம். பட்டப்பகலிலே, சட்டசபையிலே கட்டிய மனைவியை பிடிச்சு இழுக்கிறார். இதெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த ஒரு செய்தி. மன்னர்களுடைய சபையிலே அத்தனை பேர் மத்தியில் மனைவியை பிடித்து இழுக்கிற நேரத்தில் கூட தம்பியெல்லாம் கோபிச்சுக்கிட்டாங்க. ஆனால் தர்மராஜாவுக்கு அப்போ கூட கோபம் இல்லையா. ஏன் தெரியுமா, ஒரு சொம்பு தண்ணீர் கொதித்தால் குடத்தில் ஊற்றி ஆற்றலாம், ஒரு குடம் தண்ணீர் கொதித்தால் அண்டாவில் ஊற்றி ஆற்றலாம், அண்டா தண்ணீர் கொதித்தால் கொப்பரையில் விட்டு ஆற்றலாம், கொப்பரை தண்ணீர் கொதித்தால் குட்டையில் விட்டு ஆற்றலாம், குட்டை தண்ணீர் கொதித்தால் குளத்தில் விட்டு ஆற்றலாம், குளத்து தண்ணீர் கொதித்தால் ஏரியில் விட்டு ஆற்றலாம், ஏரி தண்ணீர் கொதித்தால் ஆற்றில் விட்டு ஆற்றலாம், ஆற்று தண்ணீர் கொதித்தால் சமுத்திரத்தில் போய் ஆறிடும். ஆனால் சமுத்திரமே கொதிக்குமானால் அதை ஆற்றுவதற்கு விழாவதற்கு தண்ணி கிடையாது. ஆகவே சமுத்திரம் கொதித்து எழுந்தால் இந்த உலகம் இருக்குமா? கொஞ்சம் சுனாமி எழுந்ததுக்கே எத்தனை பேரழிவு. அப்ப சமுத்திரமே கொதித்து எழுந்திருக்கிற காலத்தில் உலகம் இருக்காது. அதே போலதான் சான்றோர்களுக்கு கோபம் வருமானால், அதனால ஒரு தனி மனிதனுக்கு கோபம் வந்தால் கூட அந்த கோபம் அவனோட போயிடும். ஆனா சான்றோர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள்
கோபித்துக் கொள்வார்களானால் சமுதாயத்துக்கு கேடு. அதனால்தான் கோபத்தை தவிர்க்க வேண்டும். யார் கோபத்தை தவிர்த்து விடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல வெற்றியை காண்பார்கள். அழகு, அறிவு, ஆற்றல், ஆண்மை, திண்மை, செல்வம், செல்வாக்கு, பதவி, பெருமை, புகழ், இதெல்லாம் ஒரு மனிதன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் கோபத்தை விட வேண்டும். கோபம்தான் முதலில் அழகை கெடுக்கும். கோபம் வருகிற போது நீங்க கண்ணாடி பார்த்து பாருங்க, உங்க முகத்தை அழகு கெடும், ஆற்றல் அறிவு கெடும். ஆகவே ஒரு மனிதனை மிருக நிலைக்கு கொண்டு செல்வது எது என்றால் கோபம். ஆகவே கோபத்தை விட்டு நல்ல குணங்களெல்லாம் நாம் கடைபிடித்து வாழ்க்கையிலே வெற்றியை காண வேண்டும்.